ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சாக்லேட் ட்ரீம் கேக் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் இதுக்காக நான் விப்பிங் பவுடர் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அந்த கட்டிலாம் நான் உடச்சி எடுத்துட்டு அது கூடவே நான் வந்து இரநூறு எம்எல் காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்திருக்கேன் இரநூறு எம்எல் பால் சேர்த்துக்கிறேன் நான் பால் சேர்த்துட்டு நம்ம கட்டி எதுவும் படாத நல்லா கரைச்சிட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு செவன் மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கணும் நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நான் இதை ஒரு பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வச்சுருவேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நம்ம வந்து அடித்து எடுத்துக்கணும் அடித்து எடுத்ததுக்கப்புறமா நான் ஃப்ரீசரில் வந்து மூடி போட்டு நான் வச்சிட்றேன் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் சுகர் செய்யணும் இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து இது நல்லா பவுட்ரு மாதிரி மிக் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம ஒரு பவுலில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் செய்ய போகிறேன் அதுக்கு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த ஐசிங் சுகர்லேருந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடரு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நான் இதை மோல்டிங்லாம் ஊற்றலை ஏன்னா நம்ம உடனே செய்ய போகிறதுனால நான் ஊற்றுலை இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மில்க் சாக்லேட் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம அரைக்கப் கப் நெய் எடுத்திருக்கேன் அது கூடவே ஐசிங் சுகர் கோக்கோ பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதையும் நம்ம வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்துடணும் இதையும் நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரெண்டு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றியிருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அது கூட இப்போ நம்ம நான் மில்க் மேட் வந்து அரை கப் எடுத்திருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இது கூடவே நான் வந்து அரை கப் நெய்யும் ஆயிலும் சேர்த்து அரை கப் நான் சேர்த்துருக்கேன் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த ஐசிங் சுகர்லேருந்து சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம் அதில் வந்து இப்போ நம்ம மாவு பொருள் சேர்க்க போகிறோம் இது கூட நான் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா இதை நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சிட்டு கட்டிலாம் நம்ம கரைச்சி சளிச்சு விட்ருலாம் இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே சைடாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்திருக்கணும் அப்போ தான் கேக் நம்மளுக்கு நம்ம சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நான் பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து நல்லா தூவி டஸ்ட் பண்ணிருங்க நம்ம இந்த அளவுக்கு நல்லா எடுத்துட்டோம்னா கேக் வந்து கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாது நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை அதில் ஊற்றி நல்லா டக்கிங் பண்ணிக்கோங்க நல்லா தட்டிட்டு நம்ம இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு கடையில் அடியில் வந்து ஒரு தட்டு வச்சு அது மேலே தான் நான் வைக்க போகிறேன் இப்போ நான் அதே மாதிரியே வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக எனக்கு வந்து நாற்பது நிமிஷம் இது ஆனது நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு கேக்கு இப்போ ஒரு ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா மாவு வந்து அதில் ஒட்டிட்டு வரக்கூடாது நம்மளுக்கு கேக் இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்துட்டு நம்ம கவுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைட்டாக தான் எனக்கு ஒட்டியிருக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே இந்த கேக் மட்டுமே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் கேக் வந்து நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் மேலே உள்ள லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வீட்டில் ஒரு இருந்த ஒரு டின் எடுத்திருக்கேன் அந்த டின்னில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ நான் அந்த டின் அளவுக்கு நான் அந்த கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு மீதி உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த கேக் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஃபஸ்ட்டு லேயராக நான் அந்த கேக்கை வைக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் டார்க் சாக்லேட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சுடுதண்ணியில் வந் சுடுதண்ணி அடியில் வச்சுருக்கேன் அதை வந் அதில் நம்ம சாக்லேட்டை வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் விப்பிங் க்ரீம் வந்து ஒன் ஒரு கப்பு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்க போகிறேன் நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து சுகர் சிரப் மட்டும் ஆட் பண்ணாமல் நான் இது கூடவே மில்க்கும் மில்க் மேடும் சேர்த்து வச்சுருக்கேன் அது தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி பாலுக்கு பதிலாக பாலோடு சேர்த்து கொஞ்சம் பாலாடையும் சேர்த்துருக்கேன் அப்போ நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மெல் பண்ண சாக்லேட்டை இன்னொரு லேயர் போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் கொட்டிட்டு இதை நம்ம நான் ஃபஸ்ட்டு நம்ம லெவல் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம பரப்பி விட்டுறலாம் நல்லா பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க நான் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது மேலே நம்ம மில்க் சாக்லேட்டையும் அதே மாதிரியே மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே சுடுதண்ணி வச்சு அது மேலே நம்ம சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் நான் மில்க் சாக்லேட் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதை நம்ம அடுத்த லேயராக நம்ம போட போகிறோம் இப்போ இந்த கேக் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த சாக்லேட்டை வந்து போட்டுடலாம் இதையும் நல்லா கேக் சுற்றி லெவல் பண்ணிடுங்க நான் இதையும் ஒரு மணி நேரம் இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் இது மேலே வந்து கொக்கோ பவுடரை வந்து ஒரு சலடையில் சலிச்சு விட போகிறேன் நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து பரப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ட்ரீம் கேக் ரெடி ஆயிடுச்சு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்மளுக்கு லேஸ் வந்து தெரியுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாக்லேட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ